வணக்கம் நேர்களே சிந்தனை கலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சரியாக இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அது மட்டுமல்லாமல் தமிழகம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றும் கூட ஒரு இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது இந்த சூழலில் எதிர்கட்சிகள் அனைத்தும் பாஜகவிற்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும் என்கிற ஒரு குரல் ஆங்காங்கே எதிரொலிக்கு தொடங்கி இருக்கிறது இந்த குரலுக்கு தொடக்க புள்ளியாக மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருந்திருக்கிறார் அவருடைய குரலை வழிமொழிந்து

காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை இப்போதே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று மம்தா பானர்ஜி குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய டெல்லி பயணத்தையும் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் டெல்லியிலேயே தங்கியிருந்து மற்ற எல்லா எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களையும் சந்திக்கவிருக்கிறார் இந்த குரல் எழுந்ததற்கான காரணம் என்ன என்ன காரணத்தினால் மற்றவர்களும் இதனை வழிமொழிகிறார்கள் விரிவாக வாதிக்க கடைக்கிறோம் என்று நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் கான்சன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருமான சசிகாந்த் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல பீர் முகமது கிட்டே இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜகவிற்கு எதிராக உண்டு திரள வேண்டும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மூன்று வருடங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு மத்தியில் இருக்கும்போது இப்படியான ஒரு குரல் எழுந்ததற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி நாம் இதை பார்க்க வேண்டியதில்லை இந்த ஒட்டுமொத்தமாக இந்த களத்தை அமைக்கிற உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் என்பது விரைவில் நிகழ இருக்கிறது அதை ஒட்டி கூட நாம் இதை பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவிலேயே அதிகப்படியான நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு இடமாக மாநிலமாக இருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்கள் என்பவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் எனவே அதற்கு இன்றைக்கே நீங்கள் களம் அமைக்காவிட்டால் இன்றைக்கே எல்லா அரசியல் கட்சிகளும் விழித்து கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை தயார் செய்வது என்பது ஏனென்றால் உங்களுக்கு இருபத்தி ஏழு மாநில இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில்

சமாஜ்வாடி அந்த குரலை எழுப்பியிருக்கலாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஏன் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பஞ்சாப்ல இருந்து சிறுவன்மணி அகாலிதளம் எழுப்புறாருன்னா பஞ்சாபுக்கும் அடுத்த தேர்தல் வருகிறது அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது நீங்க சொன்ன அடிப்படையில் ஏன் மம்தா பானர்ஜி எழுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கே நிச்சயமா இது ரொம்ப நீங்க முக்கிய மிக அழகாக அதை செதுக்கி இருக்கீங்க இந்த கேள்வியை நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஏழு ஆண்டு காலம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இருக்கிறது இந்த ஏழு ஆண்டு கால இடைவெளியில் ஏறக்குறைய பத்தொன்பது கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டி கட்சியை விட்டு வெளியேறி இருக்கின்றன சமீபத்தில் நீங்கள் சுட்டிக்காட்டியது போல இரண்டு பெரிய மாநிலங்களில் நமது தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் கிடைத்திருக்கிற வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெற்றி என்கிற அதாவது திராவிட முன்னேற்ற கழகமா பாரதிய ஜனதா கட்சியா திரிணமூல் காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்கிற போட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் திரிணாமுல் காங்கிரஸும் வெற்றி அடைந்திருக்கின்றன இந்த மொமெண்டம் அதாவது இந்த ஒரு வேகம் கிடைக்கும் போது அந்த வேகத்தை பன்மடங்கு ஆக்குவது என்பது ஒரு அரசியல் கலை அப்படியாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமா ஆனா தமிழ்நாட்டுல திமுக விசஸ் பாஜக இருந்ததா இல்ல அந்த பார்வையில் உரையாடலை தான் உருவாக்கினார் நிறுவினார்கள் சரி அப்படிப்பட்ட உரையாடல் நிறுவப்பட்டது அந்த உரையாடல் திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த அந்த உரையாடலை மறுதலிக்காமல் அதில் நாங்கள் தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஒரு வலிமையான வெற்றியை பெற்று பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மைக்கு மிக அதிகமான வெற்றியை பெற்று அவர்கள் நிரூபணம் செய்திருக்க இந்த உத்வேகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக திரிணமுல் காங்கிரஸ் இதை பார்க்கலாம் அல்லவா சிறுவன்மணி தளம் ஏனென்றால் சிறுவன் தளம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர்லயே கூட்டணியை விட்டு வெளியே அவர்கள் ஒரு 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 பிரதான கட்சி நீண்ட காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் வெளியாகினது என்பது அது ஒரு முக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு அதனுடைய தொடர்ச்சியாகவும் இப்போது நிகழக்கூடிய விஷயங்களை நான் பார்க்க வேண்டும் நிச்சயம் முதல் சுற்று பார்வையாக எடுத்துக்கிறேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது சற்றேற குறை ஒரு மூன்று வருடங்கள் இருக்கிறது திடீர்னு இப்படியான ஒரு குரல் எழுவதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் கூட மம்தா பானர்ஜி இப்படியான ஒரு குரலை முன் வச்சாங்க தலைவரும் தற்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் கூட ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலுக்கு செல்லும் போதும் கூட இதே வார்த்தைகளை முன் வச்சாங்க அங்கு ஒரு பெரிய மாபெரும் பேரணி எழுச்சி எல்லாம் நடைபெற்றது ஆனா இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த குரலை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது மேற்கு வங்க முதலமைச்சர் அவர்கள் அதற்கான காரணத்தை அதில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது ஜனநாயக குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது இந்த நோய் முற்றி அது இறப்பதற்கு முன்னால் நாம் மருத்துவ சிகிச்சை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஜனநாயகம் என்கிற குழந்தை இறந்து போகும் என்பதை அவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் கொடுத்திருப்பது ஒரு அவசர அழைப்பு ஒரு வசந்த அழைப்பை கொடுத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவர்களெல்லாம் குவிந்து கொண்டு இருக்கிற போதே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமே ஆனால் இந்த ஜனநாயகத்திற்கு இப்படியான கேடுகள் விளைவிக்கப்படும் இந்திய இறையாண்மைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது போன்ற கேடுகள் விளைவிக்கப்படும் என்பதை முன் உணர்ந்த தலைவராகத்தான் காங்கிரஸ் பேக்கமே கூட முன்னிறுத்துவதற்கு தயங்கிய திரு ராகுல் காந்தி சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்னறிவித்து இந்திய நாட்டை காப்பதற்கு ஒருவர் வேண்டும் அது சகோதரர் ராகுல் காந்தி தான் என்பதை நான் முன்மொழிகிறேன் என்று எப்படி இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலிலே அன்னை சோனியா காந்தி அவர்களை அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தை தலைவர் கலைஞர் முன்மொழிந்தாரோ அதை போல் நான் முன்மொழிகிறேன் இந்த நாட்டை காப்பாற்ற வாருங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் மம்தா பானர்ஜி போன்ற சில தலைவர்களுக்கு அவர்களினுடைய அடுத்த சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து மத்தியிலே ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டாலும் நமக்கு கொஞ்சம் சாதகமாக போகவதற்கான வாய்ப்பு என்று அதை ஒரு மூன்றாவது அணியளவில் அதை கொண்டு போனார்கள் ஆனால் தலைவர் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் இல்லை நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியா அல்லது அமையக்கூடிய ஒரு அணியா என்று இரண்டு பேர் மோதுகிற போதுதான் நாட்டு மக்கள் தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியும் என்பதை முன்னுணர்ந்த தலைவராக ஐம்பது ஆண்டு கால அரசியலில் தலைவர் கலைஞரின் அனுபவத்தின்பால் அவர் பெற்றுக்கொண்ட பாடத்தின் காரணமாக முன் உணர்ந்து அதை சொன்னார் ஆனால் இன்றைக்கு கூட அது இன்னும் நாம் தள்ளிவிட்டோம் என்று சொல்ல முடியாது நேரம் கடந்து விட்டது என்று சொல்ல முடியாது மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுகிற காரணம் ஏற்கனவே கழக தலைவர் அவர்கள் எடுத்து வைத்த மாநில உரிமைகள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது மாநில உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்படுகிறது எதேச்சதிகாரத்தை நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்பதை கழக தலைவர் சுட்டிக்காட்டியதை அல்லது பல நேரங்களில் அவர் எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதத்தை அதனுடைய அடுத்த வடிவமாகத்தான் இன்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் பிகாசஸ் அந்த உளவு பார்ப்பு தொழிலையும் உளவு பார்ப்பு வேலையையும் முன்னிறுத்தி அதே நேரத்தில் மாநில உரிமைகளை இவர்கள் பறிக்கிறார்கள் என்பதையும் குறிப்பாக டெல்லியிலே இப்பொழுது அந்த ஆட்சியை வந்து இதற்கு முன்னால் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இருந்த அதிகாரத்தை தன் கைக்கு கொண்ட மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய அந்த எதேச்சதிகார போக்கை கண்டித்து இதையெல்லாம் ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அறைகூவல் எனவே நாம் இப்பொழுதே குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் இந்த ஜனநாயகம் செத்து போகும் அவருடைய அறிக்கை அதைத்தான் சொல்லுகிறார் இந்தியா என்கிற ஒரு மாபெரும் நாட்டிற்கான இரண்டு பெருமை உண்டு ஒன்று பல்வேறுபட்ட பல்தரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் இந்தியா ஒற்றுமையாக ஒன்றாக வாழுகிறது அதே நேரத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருந்தாலும் எந்த இடத்திலும் அந்த ஜனநாயகத்திற்கு பங்கம் வராமல் இன்றைக்கும் ஏனென்றால் நம்மை விட்டு போகிற போது பிரிட்டிஷார் சொன்னார்கள் ஆட்சி என்றால் என்ன ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரியாத இந்தியா எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் சட்டேறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நாட்டு மக்களுடைய மாண்பு இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பு அதற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அதை ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக அந்த ஜனநாயகத்தை கட்டி காக்கிற அரசியலமைப்பு தந்திருப்பதை அரசியலமைப்பை துச்சமாக மதிக்கிற இந்த அரசுக்கு எதிராக இப்பொழுது நாம் குரல் கொடுக்கவில்லை நிச்சயமா சார் அப்ப உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் மம்தா பானர்ஜி அவர்கள் நம்ம எடுத்துக்கலாமா அதாவது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எழுப்பினாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அதே சிந்தனையோடு சரியா இருந்திருக்கும் மூன்றாவது அணிங்கிற ஒரு மாயை அதிலிருந்து இன்றைக்கு தெளிந்து விட்டார் மம்தா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிதான் சொல்ல வர்றீங்க கண்டிப்பா நிச்சயமா அதாவது அவருக்கு அந்த ஒரு இது இருந்தது அதாவது இது ஒரு மூணாவது அணிங்கிற மாதிரி கொண்டு போனா நம்ம நிக்க முடியுமா அப்படிங்கற காங்கிரஸோட அவங்களுக்கு இருந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் பார்க்கிறேன் தேசிய காங்கிரசை பாரதிய ஜனதா கட்சி தோற்கடித்திருக்கிறது ஆனால் மாநில காங்கிரஸ் எல்லாம் வென்றிருக்கிறது நீங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்ன மம்தா பானர்ஜி யார் என்று கேட்டால் திரிணாமுல் காங்கிரஸ் தான் அது அது ஒரு மாநில உரிமைகளை முன்னிறுத்திய காங்கிரஸ் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீர்களே ஆனால் நமது சரத்பவார் அவர்கள் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிர காங்கிரஸ் ஆக பாரதிய ஜனதா கட்சி வந்து காங்கிரசை தோற்கடித்து விட்டதாக அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் காங்கிரசின் மாநில காங்கிரசுகள் நின்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தலைவர் சரத்பவாராக இருக்கலாம் அல்லது மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கலாம் இல்ல நம்ம இவர் சிங் பாதல் சுப்பீர் சிங் பாதல் நம்ம அகாலிதள் அதனுடைய தலைவராக இருக்கலாம் இவர்கள் இணைகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் தேசியத்தை காப்பதற்காக மாநில உரிமைகளை காப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு காங்கிரஸ் கட்டியமைப்பதற்கு அவர்கள் ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட கூர்ந்து கவனிக்கப்பட்ட இன்னொரு கேள்வியும் கூட வருகிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பெங்கால் உடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இப்படியான ஒரு குரல் எழுப்புனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனநாயகத்தை இந்திய அளவில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறமோ இல்லையோ மேற்கு வங்கத்துல தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு குரலை மம்தா அவர்கள் எழுப்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டிய ஒரு சூழல் எழுகிறது நான் சசிகாந்த் சார் கிட்ட கேட்க விரும்புகிறேன் இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிற குரல் எழும்புவதற்கான காரணம் பாஜக வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாமா இல்ல ஜனநாயகத்தினுடைய வழிதவறி நடக்கிறது அதற்காக ஒன்று திரளணும் அப்படிங்கிற குரல் எழுந்திருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா வலிமையாக இருக்கின்றதுன்றதை விட அவங்க வந்து இன்னைக்கு இந்த நா இந்த பிரச்சனையை இப்போ இவ்வளோ குரல்கள் ஏன் எழும்புது அப்படின்றத நான் இப்படி தான் பார்க்குறேன் அதாவது வந்து இன்னைக்கு இந்தியா எனும் சிந்தனை இந்தியா எனும் ஒரு தேசம் அதை விரும்புபவர்களுக்கும் அதை விரும்பாதவர்களுக்கும் நடக்கும் ஒரு பிரச்சனை இது அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை மக்கள் இயக்கங்களும் சரி ஒரு சாமானியனும் சரி இந்தியா எனும் சிந்தனை விரும்புவார்கள் எல்லோரும் கூட இந்த ஆட்சியில் இருக்கும் இந்த பாசிச அரசாங்கம் ஆஹ் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த குரல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இவ்வளவு கேட்கல ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிலைமையில அது ரொம்ப அஹ் தெளிவாக கேட்கின்றது ஆஹ் இப்ப வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் ஏன் வந்து இப்ப வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு 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 கன்ஃபியூஷனே இல்லை இந்த தடவை ஒரு தேர்ட் ஃப்ரண்டை கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டதான் நான் பாக்குறேன் அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டு வருஷம் முன்னாடியே அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சது இன்னைக்கு டெல்லியில் போய் கூட அவங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சந்திக்க தான் இருக்காங்க ஆஹ் அதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் போன்ற பிரைவேட்டாக செயல்படும் ஆட்கள் கூட இன்னைக்கு வந்து ஒரு எல்லோரும் ஒரு ஒன்று தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க அதனால வந்து இதை வந்து நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் ஒரு இந்தியா எனும் சிந்தனை சிந்தனை மீது தொடுக்கப்படும் ஒரு சித்தாந்த போருக்கு எதிராக இந்தியர்கள் முன் வருகிறார்கள் இந்தியர்கள் கைகோர்க்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் இந்தியா என்கிற சிந்தனை அப்படின்னா அந்த சிந்தனை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தான் இருக்கு இருக்குது அப்படின்னு நம்புகிற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது அதை தானே மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க அதனுடைய அறுவடையாகத்தான் ஒட்டுமொத்த வெற்றியை நம்ம பார்க்கறது இல்லையா எல்லாரும் பேசலாம் ஆனால் எல்லாரை விடம் பேசுறதுக்கு தகுதி எங்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம மக்களையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் மக்களும் அதெல்லாம் நம்புகிறாங்க இல்ல மக்கள் அப்படி நம்பலை இன்னும் அந்த சித்தாந்த ஒரு தெளிவே இந்த பக்கத்துல இருந்து வரல அதாவது வந்து அந்த பக்கத்துல இருந்து அவங்க வந்து ஒரு பல முன்னெடுப்புகள் எடுத்து வச்சாலும் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வருது நான் நான் பார்த்ததுல ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இது இன்னொரு அரசாங்கம் போன அரசாங்கத்துக்கு மாற்று மாற்றாக இந்த அரசாங்கம் வருவார்கள் சில நல்ல விஷயங்களை செய்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஜனங்க வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர அவங்களுடைய ப்ராப்பர் விழுந்தது ரொம்ப கம்மி பேர்தான் தான் நீங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா கூட நூத்தி முப்பத்து கோடியில வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு முப்பது தான் அந்த பக்கம் ஒரு முப்பது பர்சன்ட் தான் அந்த பக்கம் போயிருக்கும் சோ அதனால வந்து எல்லா மக்களும் அந்த சித்தாந்தத்துக்கு விழுந்துட்டுதான் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கான விளைவு அஹ் என்னன்றத எல்லாரும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து இது அரச ஒரு ஒரு அமைப்புகளுக்கு மட்டுமே இது கஷ்டம் இல்லை வீடு வீடுக்கு இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனை சரியாக அவங்க வந்து கையாளுவ ஆளாத காரணத்தினால் எல்லோரு வீடுகளிலும் ஒரு நண்பரையோ ஒரு 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 சொந்தத்தையோ எழுந்து இந்தியர்கள் தவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த ஒரு ஆதங்கம் தான் இன்னைக்கு வந்து எப்படியாவது இவர்களை நாம் ஆஹ் புறம் தள்ள வேண்டும் இது வந்து வெறும் அரசியல் வெற்றிக்கு மட்டும் நான் சொல்லல இந்தியா என்னும் சிந்தனைக்கே ஒரு வெற்றியா நான் நான் நினைக்கிறேன் அது அப்படிதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கான முன்னெடுப்புகள் தான் எந்த சித்தாந்தம் நீங்க பேசினாலும் எவ்வளவு நீங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் ஆஹ் விரோதமாக நீங்க பேசிருந்தாலும் இன்னைக்கு எல்லோரும் கைகோடுறார்கள் அதோடைய பிரதிபலிப்பு தான் நீங்க பாக்குறீங்க இன்னும் போக போக இன்னும் நிறைய இடத்துல நீங்க இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் கை கோர்த்துட்டாங்க இன்னும் வந்து தொழிலாளிகள் எல்லாம் போய் கைகோர்க்கை இன்னும் ரெடியா இருக்காங்க எத்தனை எத்தனை பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை விட்டாங்க எத்தனை பேர் எத்தனை அநியாயங்கள் பண்ணாங்க அதுக்கான எல்லா அனுபவித்தவர்கள் எல்லோரும் கூட கைகோர்ப்பார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக சார் எல்லோரும் துறைவாரியாகவும் கைகோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க முதல் சுற்று பறவையை நான் எடுத்துக்கிறேன் நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுகளில் பேசலாம் அயநாதன் சார் இப்படியான ஒரு குரல் என்பது ரொம்ப முன்கூட்டியே எழுந்திருக்கிறதே நீங்கள் நினைக்கிறீங்களா சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இப்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த ரெண்டு வருட கால இடைவெளியில் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன் மாநிலங்களினுடைய உரிமை பறிப்பு ஒவ்வொன்றத்தையும் அவங்க சட்ட ரீதியாக முயற்சிக்கிறாங்க சரி சட்ட ரீதியை முயற்சிக்கிறாங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அதை செய்கிறாங்க திடீர்னு ஒரு அறிவிக்கை வருது கோஆபரேட்டிவ்ஸ் அதன் மீதான அதிகாரத்தை அதை பலப்படுத்த என்று சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பு கூட கொண்டு போகிறாங்க இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லுது கோஆபரேட்டிவ்கான அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது அது மாநிலங்களுக்கு தான் உண்டு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த நாட்டளவில் விவாதமே நடக்கிற அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் எங்கே போச்சு ஒன்று ஒன்றுத்தி ஆறாயி எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்களை எங்கே போனாங்க அந்த கட்டுரையாளர்களை எங்கே போனாங்க அதிர்ச்சி அடைகிறான் காரணம் என்ன இந்த கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேம்படுவதற்கான ஒரு அருமையான ஒரு நிதி அடிப்படையிலான ஒரு ஏற்பாடு சரி பரவலாக வளர்ந்து போச்சு அதில் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக வந்துருக்குது இன்றைக்கி நாலு லட்சம் கோடி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இப்ப இவங்க பண்ணிருக்கூடிய அந்த விவசாயம் தொடர்பான அந்த அந்த ஒப்பந்த விவசாயத்தினுடைய அந்த சட்டம் இதோட நீங்க கொண்டு வந்து எனச்சிங்க அப்படின்னம்னா அந்த கோஆபரேட்டிவ்ல எதிர்ப்பு லோன் வாங்குற வாய்ப்பு இந்த கார்பரேட்டுகளுக்கு வந்துடும் யாரும் ஒப்பந்தம் போட்டு பண்றானுட்டு ஆனால் கார்பரேட் எதை வச்சு லோன் வாங்குவோம் அப்படின்னம்னா இந்த விவசாயிகளுடைய நிலங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த நிலங்களை வச்சு அந்த கான்ட்ராக்ட்ல இவன் வச்சு அதை வச்சு வாங்குவான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வரும் இப்போ இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்போ இந்த மாதிரி ஒன்னு ஒன்னுத்தேங்கறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப சைலன்ட்டா பண்ணாங்க ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு சரி ஜெயலலிதா இருந்தால் நடந்துருக்க போறதில்லை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு முடியுதா இந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட சிறு சிறு துறைமுகங்கள் அப்படிப்பட்ட துறைமுகங்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்கு புதுச்சேரிலயும் இருக்கு அந்த துறைமுகங்களின் மீதான அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொண்டு போறாங்க இந்த மாநிலங்கள் உருவாக்குன ஸ்டேட் கோ பேங்க் ஸ்ட்ரக்சர் அதனுடைய அதிகாரத்தை முதல்ல ஆர்பிஐ கொண்டு போயிட்டு இப்போ அப்படி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு போறாங்க இப்படி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய உரிமை பறிப்பு இன்னும் டாக்ஸேஷன் ரைட் இன்றைக்கி இல்லாத போயிடுச்சு என்ன இருக்குது இங்கே மாநில அரசு கிட்ட அது நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டி நெல போட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிறோம் அதுக்கு தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா பழனிவேல் தியாகராஜன் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறாரு அவர் முன்னெடுத்த போராட்டத்துக்கு எவ்வளோ ஆதரவுன்னு இன்னும் தெரியல சரி அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது ஒன்று இன்னொன்று திரு சசியான் செந்தில் அவர்கள் சொன்ன அந்த இந்தியா என்கிற ஒரு சிந்தனைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்முகத்தன்மையினுடைய அடிப்படையில் தான் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு அது இயங்கி வருகிறது உயர் நாடியே அந்த பன்முகத்தன்மை தான் இந்த பன்முகத்தன்மை இவ்வளவு பேர் நம்ம நினைக்கிற இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை பேசக்கூடிய இந்த மாநிலங்கள் கிடையாது எழுநூத்தி நாற்பத்தாறு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மொழிகள் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு நேரத்தில் இருந்த மொழிகள் பாதிக்கு பாதி அழிஞ்சு விட்ட நிலையில் அனைத்தையும் காப்பாற்றணும் இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை பல்வேறுபட்ட வழிபாடுகள் பல்வேறுபட்ட சிந்தனைகள் பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகள் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களினுடைய உழைப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளம் இதை எல்லாம் சேர்த்து இந்த நாட்டினுடைய ஆதாரமாக்கி கொண்டு வந்து அந்த சிந்தனையை முறித்து விட்டு எல்லாத்தையும் கார்பரேட் கிட்ட கொண்டு போறது சிஸ்டமைசிங் நியூ ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு ஒரு பிரதமர் சொல்றாரு வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நியூ ஆர்டர்ன்றார் ஹிட்லருக்கு பிறகு நாசி ஜெர்மனியில் உச்சரிக்கப்பட்ட அந்த வார்த்தை ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த நாட்டினுடைய பிரதமரால் லக்னோனுடைய அந்த போக்குவரத்திற்காக மெட்ரோ திட்டத்திற்காக சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு இவ்வளோ சட்டங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போக முடியாது எல்லாத்தையும் மாற்றணுன்றாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது ஆடத்துறது பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு இது ஒரு குவாசி ஃபெடரல் அப்படின்ற அளவு கூட இருக்கக்கூடாது ஒரு ஆட்சியை நோக்கி போகிறாங்க திரு சசிகாந்த் சொல்கிறாரு இருபத்தி நாலு அப்படின்றார் இல்லை அவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமானது இந்த மூன்று மாநிலங்களில் அவங்க அடிபட்டது தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அந்த முடக்கத்தை அவங்க முடக்கி வச்சிருக்கிறதுக்கு தற்காலிக காரணம் பெங்காலில் பட்ட அடி தமிழ்நாட்டில் விழுந்த இடி கேரளாவில் துளைத்தறியப்பட்டது இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் நாங்கள் எந்த இடத்துலையும் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு சொன்னது என்ன காரணம் கொரோனாவில் பட்ட அவஸ்தை கொரோனாவால் வெளியேற்றப்பட்டு நடந்த அந்த ஜனங்களுக்கு ஏதும் செய்யாத ஒரு அப்படியே ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஆட்சி பட்ஜெட் என்ற பேர் எல்லாத்தையும் வேலை வாய்ப்பை பத்தி எந்த கவலையும் இல்லை வருவாயை பத்தி எந்த கவலையும் இல்லை பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் தூக்கி ஏத்து இதில் எந்த இடத்துலயாவது இந்த கவர்மெண்ட் ஒரு கன்சர்ன்டா இருக்கா இல்ல அப்ப இந்த இடத்துல கூட இந்த மாநில அரசுகளை தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகளும் தலைமைகளும் மோடி அரசிற்கு எதிராக ஒரு அணியில் அணு அணிவகுக்கவில்லை என்றால் அதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும் அப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த நாட்டு மக்களினுடைய அரசியல் அபிலாஷையினுடைய ஒரு வடிவமா இருக்கும் நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நான் இதை அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் இந்த நாடு இருக்கு எதையும் அழிப்போம் எதையும் மாத்துவோம் அறுநூத்தி ஐநூத்தி சொச்சம் ரூபாய்க்கு கோடிய இலக்க வாங்கக்கூடிய ஒரு ரஃபால வந்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடிக்கு வாங்குறாங்க நிச்சயமா சார் ரெண்டு விஷயம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கரப்ஷன் இல்ல இவங்க அது இல்ல இவங்க எல்லாம் தேசப்பற்று இப்ப நாம சொல்ற பன்முகத்தன்மையை பத்தி பன்முகத்தன்மையை ஒழிக்கிற

கோடை கொண்டாந்துட்டாங்கள லேபர் சட்டங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஏன்னா பழமை அப்படின்ட்டாங்க

ஒரு ஆட்சியின் பிடியில் இருந்து அது மோசமாக இருக்கும் பொழுது ஒரு மாற்றை எது இருந்தால் தான் அந்த நாட்டில் பாலிட்டி இருக்குன்னு அர்த்தம் ஓகே இல்லை அப்படின்னும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய அடிப்படை பலத்தை இழந்து விட்டன என்ற அர்த்தம் தான் இன்னைக்கு ஜனதா உருவாகும் போது இந்த கட்சியில் இருந்த இராசெடியன் அதற்கு உறுதுணையாக இருந்தார் நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படிதான் இந்த அரசியலை உருவாக்கணும் இந்த அரசியலை அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் இப்ப எழுந்திருக்கு அதான் சொல்றேன் நைசிமா குரல் கொடுத்தனே ஆசிய அபிஷா அபிலாசைகளுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க இங்க ஒரு குரல் கொடுக்கலன்னா அவர்களுக்கு அபிலாசைகள் இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் முன்வரலைய பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க தானே முன்னாடி எதிர்க்கணும் ரைட் வரலையே அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க இப்போ இந்த நாட்டு கட்சிகள் எதிர் வந்திருக்கணும் இல்லங்கய்யா காங்கிரஸ் வந்துட்டு ஆஸ்பேரிங் பார்ட்டி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் அதை ஒதுக்கிட்டு ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாஜகவுக்கு ஆதரவா தானே போகுது நான் என்ன சொல்ல வரேன்னா இது பலங்களை சேர்க்க வேண்டிய ஒரு நேரம் அதுதான் நான் ஜெயபிரகாஷ் நாராயணன் நான் சுட்டி காட்டினேன் பலங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த நேரத்தில்

அப்போ அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு போக்கு அப்ப அதை எதிர்த்து இன்னொரு மாநில அரசு தானே சஃபர் பண்ணுது ஒரிசா பண்ணலையா தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான ஒரு நெருக்கடி ஒரிசாக்கு ஏற்படலையா கேரளாவுக்கு ஏற்படலையா இல்ல கர்நாடகத்துக்கும் ஏற்படுது அவங்க சகிச்சிக்கிறாங்க ஏன்னா அந்த கட்சி இதுதான் காங்கிரஸ் இருக்கும் போது நிகழ்ந்தது அதனால தான் இந்த மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் ரெண்டு பேருக்கு அந்த இணக்கப்பட்டியல் மூன்றிலும் இருந்த சூழ்ச்சியை என்ன அப்படின்னா ஒரே கட்சி மத்தியில் ஆட்சியிலும் மாநிலங்களிலும் இருக்கும் பொழுது மாநில உரிமைகள் வெகு எளிதாக பறிப்போகும் நிச்சயமா சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன் எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றதற்கு பின்னால பத்து வருடம் பாஜக தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்தாலும் கூட மக்களினுடைய அந்த ஒரு கோபம் அவங்க மேல வராது ஒரு ஆட்சி ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா அதற்கான எதிரான மனநிலை வரும் இல்லையா அந்த பத்து வருடத்திற்கு

இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த நெருக்கடி நிலைக்கு எதிரான மக்கள் மனநிலை இருக்கிறது ஆனா மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க வாக்களிக்கணும் அப்பதான் அந்த அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் சாவரனிட்டி இருக்குல்ல இறையாண்மை மாற்றுதல் என்னை ஆளுவதற்கு இவருக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த வாக்கு வாக்குச்சீட்டுல அவன் குத்தும் போது அவனுக்கு அந்த நம்பிக்கை வரணும் எப்போ வரும் அந்த நம்பிக்கை எதிர்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்படாத ஒரு இந்திய குடிமகன் கிடையாது பாதிக்கப்படாமல் பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஒரு சதவிகித இந்திய பணக்காரர்கள் மீதி எல்லோரும் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மாநில ஆட்சி எடுத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய உரிமைகளை அவர்கள் பறித்து வைத்திருக்கிறார்கள் மக்களை எடுத்தீர்களே என்றால் கோவிட்டை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் மக்கள் படாத பாடுபட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தியோடு உட்கார்ந்து அவர்கள் தேடுகிறார்கள் நமக்கான ஒரு சக்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஓ ஜனதா கட்சி என்பது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சாலிடா ஒரு இடத்துல நிக்குது அப்ப இத எதிர்த்து நிற்பதற்கு ஒரு சாலிட் ஸ்ட்ராங் வேணும் அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் எதிர்ப்பை நம்பிக்கையாக மாற்றுவதற்கு நமக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டியது இருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்கிறோம் ஜனநாயக குழந்தையை காப்பதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களினுடைய மறந்துவிட்டு இந்தியத்துவத்தை காப்பதற்கு சசிகாந்த் சொன்னதை போல இந்தியத்துவத்தை காப்பதற்கு அல்லது இந்த பன்முகத்தன்மையை காப்பதற்கு இதற்கு அடிப்படையான ஜனநாயக தன்மையை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை வேண்டும் எதிர்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த எதிர்ப்பு உணர்வை நம்பிக்கையாக மாற்றுவதற்கு தலைவர்கள் வேண்டும் அப்படியானால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது இதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சரி கேரளாவில் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்களிடம் மேற்கு வங்கத்திலே இருக்கிறது பஞ்சாபிலே இருக்கிறது ஒடிசாவிலே இருக்கிறது ஆனால் இவர்களெல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் அப்படியானால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிற போது நாம் அதைத்தான் அழகாக இருக்கிறார் மம்தா பானர்ஜி சொன்னதில் கூட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் நாம் பொறுமையாக உட்கார்ந்து அவசர கதியில் இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி நாம் எதற்காக எதிர்க்கிறோம் என்பதையும் சொல்லி நாம் வந்தால் என்ன செய்வோம் என்பதையும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றி என்பது இருநூத்தி எழுபத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி நான்கு அல்ல இப்படி ஒரு எதேச்சதிகார சிந்தனை இனிமேல் இந்த மண்ணில் முளைக்காத அளவிற்கான ஒரு வெற்றியை போக நாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அப்படியானால் தலைவர்கள் ஏற்கனவே தலைவர் சொன்னார் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் திமுகவினுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இருக்கிற போதே சொன்னார் நாம் பதவியின்பால் நமக்கு மனஸ்தாபங்களை விட்டொழித்து விட்டு இந்தியாவை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு அதுதான் உண்மை அதை ஒருவேளை இன்றைக்கு தலைவர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் அதாவது தலைவர் கலைஞர் பராசக்தியிலே சொல்லுவார் அது அந்த வசனம் வந்து சரியா வரும் என்னன்னா அழுக்கை சரி செய்வதற்காக அழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீனை போல பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் அல்லது சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் ஒருவேளை வந்து வந்து அவங்க என்ன நினைச்சிருக்கலாம் மம்தா பானர்ஜி போன்ற அல்லது மற்ற மாநில முதல்வர்கள் நமக்கு பிரச்சனை இல்லாம போறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ஒத்து போகுமோன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா தலைவர் தெளிவா கவனிச்சாரு இவங்களுடைய எதேச்சதிகார போக்குல இவங்க ஜனநாயகத்துக்கு வர மாட்டாங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு ஆனால் இன்றைக்கு அதை உணர்ந்திருக்கிறார் மம்தா பானர்ஜி மற்றும் மற்ற மாநில முதல்வர்கள் எனிகம் நாம் இனிமேல் அதை பேசுவதை விட நீங்கள் கேட்டதை போல இந்த ஒற்றுமை ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஒற்றுமை தான் நாட்டு மக்களிடம் நம்பிக்கை உதைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை அகற்றுவதற்கு இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் எனவே நம்பிக்கையோடு நாம் வாக்களிக்கலாம் ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் வேண்டும் என்ற எண்ண மக்களுக்கு இருக்கிறது இந்த பாஜக அரசின் மீதான வெறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் இவற்றை ஒருங்கிணைத்து ஒரு முகமாக நிப்பாட்டுவதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது இருக்கிற அதற்கான அறைகூவல் தான் இது நிச்சயமாக இல்ல அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல தேர்தலுக்கு முன்னாடி மூன்று வருடத்திற்கு முன்னாடி இப்படியான ஒரு குரல் நம்ம அதாவது இந்தியாவுடைய வரலாற்றுல இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தது நிறைய விஷயங்கள்ல குறிப்பிட்டாலும் கூட சமீபத்தில் உதாரணங்களுடைய அடிப்படையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எடுத்துக்கலாம் கர்நாடகா தேர்தல் முடிஞ்சதுக்கு உடனேயே பாஜக அதிக தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க ஆனா வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் அப்போ மதசார்பற்ற ஜனதா தளத்தோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறாங்க அன்றைக்கே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நிற்கிறாங்க அதற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் அப்படியான ஒரு பேரணி இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா சேர்ந்திருந்தாங்க ஆனால் தேர்தலில் சேர்ந்திருந்தாங்களாங்கிறது கேள்விக்குறி அதே மாதிரியான ஒரு சூழல் அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இப்போ பேசலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்த உடனே எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்குதான் அவங்க தெளிவா சொல்றாங்களே தலைவர் சொன்னாரே அதையே அந்த அம்மா வழி முடிஞ்சிருக்காங்க தலைவர் சொன்னதை மாண்புமிகு முதலமைச்சர் நமது இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் முடிந்ததை இன்றைக்கு அந்த அம்மையார் வழி முடிந்திருக்கிறார்கள் என்ன நாம் முதலிலேயே உட்கார்ந்து செயல் திட்டம் குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த செயல் திட்டத்தை வகுத்து விட்டு இந்த ஆட்சியை நாம் ஏன் அகற்ற வேண்டும் புரோபகேண்டா பிரச்சாரம்

ஜனநாயகத்தின் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினால் வந்திருக்கிற நோய் இன்னும் அதிகப்படுத்தி விடாமல் நாம் வந்தால் தான் குணப்படுத்த முடியும் ஆனால் இந்த நோய் இன்னும் முற்றி விடாமல் காப்பதற்கு நாம் மிக முன்னதாகவே ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம் இட் இஸ் ஆன் டைம் காலம் நமக்கு வழங்கி இருக்கிற கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் சார் முன்கூட்டியே சேர்ந்திருக்கக்கூடிய அவசியம்ங்கிறது தேர்தல் மட்டுமல்ல அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நிறைவேற்ற நினைக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராகவும் அமையும் அதனால இந்த ஒன்றணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க நம்ம பேசலாம் அடுத்தது சுற்றுக்கள்ல அஹ் அதாவது இப்போ எல்லாரும் ஒன்றணை அப்படின்னா காங்கிரஸ் பிராந்திய கட்சிகளை அணுகிறது சரியா இருக்குமா பிராந்திய கட்சிகள் காங்கிரஸ் அணுகிறது சரியா இருக்குமா அந்த இடத்துல தான் சிக்கல் இருக்கு மூன்றாவது அணியா இல்ல காங்கிரஸோடு சேர்ந்து ஒன்றிணைய வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பத்தி நான் பேச வேண்டிய சூழ்நிலை நான் கேட்கிறேன் இது இது காங்கிரசை பற்றியதல்ல எல்லாருமே குறிப்பிட்டது போல எல்லா இதில் கருத்தாளர்களும் குறிப்பிட்டது போல இது இந்தியா என்கிற சிந்தனையை பற்றியதாக மாறிவிட்டது அதாவது அதை கடந்து போய்விட்டது அதாவது ஜனநாயகத்தின் மீது இருள் கவிகிறதா ஜனநாயகம் என்பது என்ன ஜனநாயகம் என்பது நிரந்தர ஆட்சியாளர் என்று யாரும் இல்லை மக்கள் தான் நிரந்தர ஆட்சியாளர்கள் என்பதுதான் ஜனநாயகம் அதே போல இறை ஆனாலும் சரி தேசபக்தியானாலும் சரி சுதந்திரமானாலும் சரி அது எந்த கட்சிக்கோ எந்த ஒரு குழுவுக்கோ ஏகபோகமாக இல்லை என்பதுதான் ஜனநாயகத்துடைய அடிப்படை அந்த அடிப்படைகளுக்கு சவால் வரும்போது இந்தியா என்கிற ஒரு கருத்துக்கே சவால் வரும்போது சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது போல இந்தியா என்கிற ஒரு எண்ணமே அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் போது இது இவர்களுடைய மமதாவுடைய வேலை இல்லை மக்களுடைய வேலையாக அது மாறிவிடுகிறது எனவே மக்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால் கான்ஸ்டன் அவர்கள் அழகாக சொன்னார் மக்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால் நாங்கள் தயார் நீங்கள் தயாரா என்று கட்சிகளை நோக்கி கேட்பார்கள் மக்கள் தயாராக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் முடிவு சொல்லிவிட்டார்கள் ஒரு இடத்தை தவிர எல்லா இடத்தையுமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நாங்கள் தயார் என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருந்ததால் ஆட்சியை ஒப்படைத்தார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொரு அதாவது இந்த ரைசிங் டு த அக்கேஷன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை பற்றிய கேள்விதான் இது மக்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறார்கள் மக்கள் எப்போதுமே அதாவது மிக அழகாக ரட்கர் பிரக்மேன் என்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் இப்போது கூட ஒரு அழகிய புத்தகத்தை எழுதியது அவர் சொல்லுவார் பீப்புள் ஆஃப் பிரட்டி டீஸ் எப்பவுமே அவர்கள் தயாராக இருக்கிறார் நீங்கள் தயாராக இல்லை என்றால் உங்களிடம் வெற்றியை தரமாட்டார்கள் நீங்கள் தயாராவது என்பது இது ஒரு பெரிய ஜனநாயகம் உலகத்திலேயே த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்டு நீங்கள் தயாராகும் பட்சத்தில் மக்கள் உங்களுக்கு அந்த பொறுப்பை தருவார்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று பார்த்துதான் இந்த பொறுப்பை தருவார் இப்போதே அதற்கான சமிஞைகளை கொடுப்பதுதான் இந்த எல்லா மாநில கட்சிகளுக்கும் இந்த மாநில உரிமைகளை பேணுவதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது பிரசாந்த் கிஷோரை பற்றி சசிகாந்த் செந்தில் அழகா குறிப்பிட்டார் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்வார் என்றால் நீங்கள் மட்டுமல்ல இது எல்லோரும் சேர்ந்துதானே ஜனநாயகம் எனவே ஆளும் கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தனதுடைய அரசு எந்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய மக்களை சென்றடைவதற்கும் தங்களை தொடர்ந்து தக்க வைப்பதற்கும் வேலை செய்த அப்போ நினுடைய திருவள்ளுவர் சொல்வார் உங்களுடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு இப்ப பார்த்தீர்கள் என்றால் உயர் வகுப்பாருக்கான அமைச்சரவையாக இருந்தது நாங்கள் இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்குமான அமைச்சரவையாக மறுவடிவமைப்பு செய்திருக்கிறோம் என்று மீண்டும் மக்களை அவர்கள் போய் அந்த செய்தியை சொல்கிறார்கள் அப்போது இப்போதே அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் தயாராகும் போது ஆளுகிறவர்கள் இது ஜனநாயகம் என்பது நிரந்தர ஆளும் கட்சி இல்லாத ஒரு அமைப்பு ஏற்பாடு அது மக்களுடைய ஆட்சியாக மக்களுடைய ஏற்பாடாக மக்களுடைய அரசாங்கமாக மாற்றுவதற்கு இந்தியா என்கிற எண்ணத்தை காப்பதற்கு த ஐடியா ஆஃப் இந்தியாவை காப்பதற்கான ஒரு முயற்சியாக அது ஒரு நம்பகத்தன்மை உள்ள முயற்சியாக இருக்க வேண்டும் என்றால் இதில் ரொம்ப முக்கியமானது நம்பகத்தன்மை உள்ள முயற்சியாக இருக்க வேண்டும் மக்களுக்குடைய நம்பிக்கையை பெறக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் என ஏகப்பட்ட வேலை இது சாதாரண கொஞ்ச நெஞ்ச வேலை இல்லை அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இது மீண்டும் பி வை சொல்ல வேண்டும் என்றால் பாசிட்டிவ் ஆக்ஷன் காந்தியை தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு ஆக்கபூர்வமான செயல்பாட்டை நோக்கி அந்த ஜனநாயகத்தை உந்தி தள்ள வேண்டும் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாக அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கான ஏற்பாடாக அதற்கான தொடக்கமாக இது நாம் காண வேண்டியிருக்கிறது நிச்சயமா மக்கள் ஏற்கனவே தயாராகிட்டாங்க அரசியல் கட்சிகள் இப்போதான் தயாராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சசிகாந்த் சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸோட காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் இருந்தது ஆனால் அதற்கு செவிசாய்க்கலை மம்தா பானர்ஜிங்கிற செய்திகள்லாம் வந்தது அப்போ இப்போ இப்படியான ஒரு குரலை வந்து மம்தா பானர்ஜி எழுப்புறாங்க அப்படின்னாலும் கூட ஏற்கனவே கான்சன்ட்ரை அவர்கள் சொன்னது போல அதில் ஒரு பொதுநலம் இருந்தாலும் ஒரு சுயநலம் இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் நம்ம செய்யாமல் இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா அப்படிங்கிறதையும் தாண்டி வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஒரு மிகப்பெரிய அளவில் விடும் காலுன்றிவிடும் விடும் அப்படின்னு மம்தா பானர்ஜி நம்புறதுனால தான் இதை பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை நான் அப்படி மட்டும் பார்க்கல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அது எல்லோருக்குமே ஏற்பட்டு விட்டது அது வந்து அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா சாதாரண பொது ஜனங்களாக இருக்கட்டும் நம்ம ஒரு நாட்டின் ஒரு பாதுகாப்பையே நீங்க இப்போ ஒரு ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க சீன இராணுவம் வந்து இந்திய எல்லைக்குள் வந்து இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிருச்சு திட்டவட்டமாக பிடித்து விட்டது என்று சொன்ன போதும் கூட சாய்க்காத ஒரு அரசு இன்றைக்கு வந்து பிகாசஸ் எனும் ஸ்பைவேரில் இந்திய நாட்டின் முக்கியமான மந்திரிகளும் சரி பல கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸுடைய கைபேசிகள் வேவு பார்க்கப்பட்டு அந்த டேட்டா எல்லாம் இஸ்ரேல் கிட்ட இருக்குதுன்னு சொல்றோம் அப்பவும் அதை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு அரசு இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் சைனா வந்து ஒரு ஒரு போர்ட்டை கட்டுறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு இஸ் இன் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் அப்படி ஒரு நாட்டுடைய பாதுகாப்புன்னு பார்த்தா கூட இன்னைக்கு பயங்கர ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இப்ப இளைஞர்களை எடுத்துக்கோங்க இன்னைக்கு பல பேர் ஒரு அன்சர்டன் பொருளாதாரம் எப்படி போகுன்றது யாருக்குமே இப்போ விளங்கல நிறைய பேர் இங்க இருக்கணுமா வெளியே போயிடணுமான்ற மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படி வந்து ஒரு பொது மக்களுக்கே இன்னைக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் போது அரசியல் கட்சிகள் இவர்கள் ரொம்ப கிளியரா நமக்கு தெரியிற விஷயம் வந்து இவர்கள் சிந்தனையை ஒருமையாக்க வந்தவர்கள் இவர்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கவர்னன்ஸ் நடத்தணும்னு வரல எல்லோருடைய ஒருமையாக்க வேண்டும் ஒற்றுமையாக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அப்படி இருக்கும் போது தன்னுடைய சுயமரியாதை இருக்க யாரா இருந்தாலும் சரி அது ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஒரு ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி இவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தனித்தன்மையே போயிரும் என்பதுதான் உண்மை நீங்க காங்கிரஸ் கட்சி எடுத்து பார்த்தா கூட நிறைய பேர் கேட்கலாம் எதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பேர் வெளியே போறாங்க ஜி டுவெண்ட்டி த்ரீன்னு ஒருத்தர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கேள்வி கேட்கிறார்கள் இன்னைக்கு ரொம்ப கிளியரா காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடுல இருக்கு சித்தாந்த போர் நடக்கிறது இந்த சித்தாந்த போரில் சித்தாந்த தெளிவு இருப்பவர்கள் மட்டும் எங்களுடன் இருங்கள் சித்தாந்த தெளிவு இல்லாதவர்கள் வெளியே போங்கல் அதுக்கு எங்களுக்கு அரசியல் ஆதாயமோ நாங்க வெற்றி பெறுறோமோ வெற்றி பெறலையோ அது வேற விஷயம் ஆனா தலைமைக்கு இன்னைக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கு அந்த தெளிவினாலதான் மந்திரிகளோட போறதுக்கு

எல்லோருடைய நலனும் அதை காப்பதில் தான் உள்ளது நிச்சயமா சார் அதாவது இப்ப தேசிய அளவுல பாஜகவிற்கு மாற்று அப்படின்னா அது காங்கிரஸ் தான் மூணாவது பேசலாம் அது வந்து ஒரு காணல் நீராக இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம் அப்ப காங்கிரஸ் தன்னுடைய செயல் செயல்பாடுகள்ல உறுதியா இருந்திருந்தா ஒன்றிணைய வேண்டும்ங்கிற பேச்சை எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவங்க ரொம்ப ஆக்டிவான அந்த பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இப்படியான ஒரு பேச்சு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா இல்லை இப்போ நீங்க அரசியலில் வந்து பல நாட்கள் ஆகும்போது பல ஆர்கனைசேஷனல் இஷ்யூஸ் இருக்கும் பல விதமான வரலாறுகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் தான் ஒரு மாற்று வர்றதோ ஒரு ரீஜனல் பார்ட்டி வர்றதோ ஒரு ரீஜனல் விஷயம் வர்றதோ அதெல்லாம் நல்லது தான் அது ஜனநாயகத்துக்கு ஒரு ஒரு ஹெல்தியான விஷயம் அது ஆனால் இந்த நா இந்த நாடுன்ற பேர்ல எல்லோருடைய சிந்தனையும் ஒருமைப்படுத்தி அவர்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் ஒரு சலுவ சர்வேலன்ஸ் ஸ்டேட் உருவாக்க வேண்டும் என்பது கிரியே ஒன்று ஒன்று வரும்போதுதான் இந்த இந்த ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு பிரச்சனை வருது அதுக்காக தான் இணைய வேண்டும் என்று சொல்றது அதை தவிர அரசியல் ரீதியாக சித்தாந்தங்கள் தனித்தனியாக இருப்பதும் இந்த சித்தாந்தம் வெற்றி பெறுவதும் அந்த சித்தாந்தம் வெற்றி பெறுவதும் கொள்கை வெற்றி பெறுவதும் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது காங்கிரஸ் கட்சி அப்படிதான் பாக்குது காங்கிரஸ் கட்சி தோத்து போலாம் ஆனா ஜனநாயகம் அங்க வாழ்ந்தால் சரி அது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமா சார் தொடர்ந்து அடுத்த சுற்றுகளில் பேசலாம் அய்யநாதன் சார் இப்போ எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாராவது சமரசத்திற்கு உட்பட்டே ஆக வேண்டிய சூழல் வந்து இருக்கிறது அப்ப இந்த இடத்துல யாரு சமரசத்துக்கு உட்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு ஒன்றிணைய வேணும் சொல்லுகிற மம்தாவா இல்ல இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சமரசன்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை நீங்கள் வாங்கியிருக்கிறது பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு இந்த நாடு முழுவதும் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய கட்சி தான் காங்கிரஸ் இன்னொரு பக்கத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு கட்சியும் ஆளுகின்ற கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்கு சந்திரபாபு நாயுடு போன்ற தெலுங்கு தேசம் கட்சியெல்லாம் இந்த பலம் எல்லாம் இது ஈவிஎம் கணக்கு அதனால சொல்றேன் இதனால இதெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படி இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை என்ன அடுத்த இருபத்தி நாலு அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணோ அதுதான் பாஜகவினுடைய திட்டம் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இந்திய அரசியலுக்கான சோதனை களம் இந்த இடத்தில் நீங்களா நாமா அவர்களா என்பது தீர்மானிக்கப்படும் அப்படித்தான் இது வரும் இருபத்தி நாளுக்கு இடமே கிடையாது ஏன்னா அவங்களுடைய அந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ஒரு இடத்துல அவங்க தயாராகிட்டு இருக்கிறத காட்டுது எல்லா அதிகாரங்களும் பாருங்க நீங்க பாட்டு கொரோனா காலம் எல்லாமே செயலின்றி இருக்கிறது ஆனால் என்னென்ன நடக்குது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கார்பரேட்டைசேஷன் அப்படின்றத நாங்கள் வந்துட்டு வேகமாக கொண்டு போவோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே அவங்க போட்டது என்ன அது இங்கு நவரத்னா என்று சொல்லி இந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அழிக்கப்படுகிறது கேட்ட சொல்றாங்க அதுதான் பெரிய தடைன்றாங்க அப்போ எப்படி அதை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஒருத்தன் வர்றான் எல்ஐசி போடு ஐபிஓ அப்படின்றாங்களே கேட்டால் அந்த பங்கு சந்தைக்கு வரக்கூடிய முதலீடுகள் வந்துட்டு ரொம்ப முக்கியன்றாங்க

இப்போ இதை தடுத்து நிறுத்தணும் சரி அது காங்கிரஸா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது சம பங்கு தான் அது இடதுசாரிகளா இருக்கட்டும் மம்தாவா இருக்கட்டும் திரிணாமூல் காங்கிரஸா இருக்கட்டும் விஜ ஜனதா தளாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரே இது வந்துட்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் இவிஎம்ல இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மீட்கப்பட வேண்டும் ஒரு கார்ப்பரேஷனுடைய சுண்டலில இருந்துட்டு இந்த நாட்டினுடைய வளங்கள் மீட்கப்பட வேண்டும் அந்த சுரண்டல்களில் இருந்து இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரங்கள் மீட்கப்பட வேண்டும் இந்த சட்டங்களில் இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு கோளம் கல்வியும் மருத்துவமும் இரவயமாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு எப்படியாப்பட்ட கிரைசிஸ்ல இருக்குது பாருங்க காசு இருந்தால் தான் எல்லாம் நீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்னால் வந்துட்டு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ண முடியுமா படிச்சுட்டு வந்தால் நீட்டு தேர்வு பாஸ் பண்ணலாம் இப்படியான ஒரு இடம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்றால் இந்த பொறுப்பு என்பது உங்கள் மீது இந்த காலகட்டத்தாலும் உங்களுடைய தவறுகளாலும் திரிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய தவறுகள் அல்ல இவிஎம் மாத்தி சொல்றது அப்படின்னா மக்கள் தவறு எல்லாம் கிடையாது சகோதரர் சசிகாந்த் சென்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அதுல நம்பகத்தன்மை அப்படின்ற பேச்சுக்கே எங்க இடம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாடு மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வர வேண்டும் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹர்கிருஷன் சிங் சொர்ஜி சொன்னார் அன்னைக்கு கலைஞர் சொன்னாங்க அதனால தான் அன்னைக்கு பாபர் மசூதி பிரச்சனை வந்துட்டு வரல முடிஞ்சது அர்ஷ்டானு உடைச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா இந்த நாட்டு அரசியலுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்தியா இந்தியாவை மீட்க வேணும் சரி இது இந்தியா அப்படின்றது எப்படி தேசம் அந்த கதையெல்லாம் அப்புறம் ரைட் முதல்ல இந்த பிடியிலிருந்து இதை நீக்க எடுக்க வேண்டும் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் மறந்து மக்களினுடைய அபிஷ அபிலாஷைக்கு உருவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் நான் ஜெயபிரகாஷ் நாராயணன் நான் சொன்னேன் அது உங்களுடைய கடமை இதை நீங்க செய்யலைனா இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் நிச்சயமா கான்ஸ்டன்டைன் சார் ரெண்டே நிமிடம் தான் இருக்குது ரொம்ப நிறைவான பார்வை நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமாக கான்ஸ்டன்டைன் சார் கேக்குதுங்களா சார் சரியா கேட்கலையே கேட்க பேசுங்க ரெண்டே நிமிடம் தான் இருக்கு ரொம்ப நிறைவான பார்வை சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைவான பார்வை நிறைவான பார்வை இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற முயற்சி சரியான நேரம் தான் இதனால் ஒன்றும் காலம் கடந்து விட்டதாக நினைக்க வேண்டாம் மக்கள் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தருணம் தான் இது ஏற்கனவே நமது பீர் முகமது அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல உத்தரப்பிரதேச தேர்தல் என்பதும் இதில் முக்கியம் ஏனென்றால் எண்பது எம்பிக்களை தரக்கூடியது ஒரு பேஸ் பாராளுமன்றத்திற்கு எனவே அங்கேயும் கூட இதனுடைய விளைவுகள் இருக்குமே ஆனால் அதுவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கால தோல்விக்கான ஒரு விதையாக மாறுமே ஆனால் அதை நோக்கி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே முன்மொழிந்த திட்டத்தை முன்னெடுத்து மக்களுக்கு நம்பிக்கை விதைக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல நாளையிலிருந்து கூட இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசு எடுக்கும் அத்தனை திட்டங்களையும் தவிடுபுடியாக்கக்கூடிய கூடிய திறமையும் அதற்கான ஆற்றலையும் இந்த முன்முயற்சி தரும் எனவே இது உடனடியாக எடுக்க வேண்டியதுதான் எடுக்கப்படும் என்றே நான் நம்புகிறேன் நிச்சயமா சசிகலா சார் உங்களோட நிறைவான பார்வை காங்கிரஸ் இதை ஒன்றிணைப்பதற்காக என்ன முயற்சிகளை முன்னெடுப்பாங்க ரொம்ப சுருக்கமா காங்கிரஸ் இந்த சித்தாந்த போர் இந்த சித்தாந்த தெளிவுல ரொம்ப ஸ்டெடியா இருக்கிற ஒரு தலைமையோட இருக்கிற இப்போ ஒரு கட்சி அதுதான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிற முரண்களை எல்லாம் தகர்த்தெறுவதாக இருந்தாலும் சரி அந்த நிலைப்பாடில் இருக்கிறதாலும் சரி ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு நிலையான ஒரு 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 தாட் ப்ராசஸை கொடுப்பது காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமை அதுதான் நான் முக்கியமான விஷயமா பாக்குறேன் நிச்சயமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறதையும் கடந்து இப்பவே ஒன்றிணைவனுடைய அவசியமா நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்களுடைய செயல் திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அடுத்து ஒரு அண்மை செய்தி வர இருக்கிறது அதனால நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை சிறப்பு உறுதிகளுக்கும் நன்றி நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்